பஞ்சு அருணாச்சலம் சாரும் ரொம்ப டாப் டாப் டைரக்டர். அவர் ஒரு ப்ரொடியூசரு, ரொம்ப எனக்கு வேண்டியவர். அவர் பக்கத்தில் நான் தான் இருந்தான்னு ஒத்துக்கிறேன். அது பகீரதமலை ஸ்ட்ரீட். நானும் அவங்களும் பார்த்துருக்கேன். நீங்கள் வண்டி சக்கரம் ஒரு படம் ஆக்ட் பண்ணுங்க, அது நான் தெலுங்கிலும் ஆக்ட் ரைட்ஸு வாங்கிக்கிறதுக்கு உங்களும் நான் அப்போ ட்ரை பண்ணேன். அது வேறு முடியல. நான் மீட் பண்ணுவேன் உங்களையும். பட் யூஆர் எ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். Till today I am telling, you are a very very good artist, the performer. Your body, even today you are looking like a young boy. What a wonderful sons you have. Two sons, or rendu peru, or discipline, or decency, and or peru actor, number one actor, number two, adilla. Everybody is a great actor. ஒரு சையத்தில் ஒரு படம், ஒரு சையத்தில் இன்னொரு படம். யூ ஹேவ் சீன் த சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியூர். ஐ ஹாவ் சீன், யூ ஹேவ் சீன். நோபடி இஸ் எ கிரேட், கிரேட் இஸ் எ காட். பட் உங்களுக்கு ரெண்டு கண்ணு மாதிரி எல்லாருக்குமே ரெண்டு குழந்தை. உங்களுக்கும் எனக்கு ரொம்ப இஷ்டம். ஐ ட்ரீட் தெம் மோர் தேன் மை சன்ஸ். தே ஆர் வெரி குட் ஆக்டர்ஸ். நான் உங்களுக்கு கேட்குறேன், நீங்கள் என்ன ரெண்டு பசங்களுமே யார் பெட்டர் ஆக்டரு, யார் உங்கள் ஸ்டைல் வந்திருக்குன்னு கேட்குறாங்க. நானும் திரும்பி உங்களுக்கு கேட்குறேன், உங்கள் ரெண்டு பசங்களில் உங்கள் மாதிரி பர்ஃபார்மென்ஸு யாருக்கு வந்திருக்கு நீங்கள் சொல்லணும். அப்போ தான் நான் பதில் சொல்லுவேன். சார் சூப்பரான கேள்வி சார் மோகன் பாபு சார் கேட்டார். இது நிறைய பேர் கேட்கணும்னு ஆசைப்பட்டு சில பேர் பயப்படுவாங்க. இது மோகன் பாபு சார் கேட்டுட்டாரு. இது நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லணும். 1991 சூர்யா லைவலாக படிச்சிருக்கும்போது ஜோதிடத்தை நீங்கள் நம்புன்னு நான் கட்டாயப்படுத்தலை, நடந்த விஷயத்தை சொல்கிறேன். ஒரு ஜோதிடர் வந்தார், காத்திது சூர்யா ரெண்டு அந்த டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த்தை வாங்கி பார்த்தாரு. பார்த்து கால் கேஸ் பண்ணிவிட்டு, சார் இந்த பையன் பெரிய ஆக்டராக வருவான், நிறைய அவார்டெல்லாம் வாங்குவான், பெரிய ஆக்டர்னா யார் காத்திங்களா அப்படின்னா, இல்லை சார் முதல் பையனா, நல்லா கொஞ்சம் ஜாதகத்தை பாருங்கள் அப்படின்னா, இல்லை சார் இதில் அவர் தான் சார் பெரியவர்ண்ணா. யோ பிறந்தலேருந்து 10 வருஷமாக அவன் பேசின வார்த்தையை 10 வருஷம், அவன் எப்படி நடிகனா வர முடியும் அப்படின்னா. அப்போ அவர் சொன்னார், மௌனமாக அந்த காளிதாஸ் எப்படி பாட ஆரம்பித்தோம் அந்த மாதிரி அந்த பொசிஷன் வரும்போது அவன் பாடுவார், நடிப்பார்னு சொன்னார். அப்போ நான் நம்பவே இல்லை. இன்னொன்னையும் சொன்னார், உங்களை விட பெட்டராக பேர் வாங்குவார், உங்களோட ஜாஸ்தி சம்பாதிப்பார், இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்னார், லவ் மேரேஜ்னார். போங்கடா போங்கடா டே, முதல்ல சொன்னதே நான் நம்ப மாட்டேன், இதே நம்ப போனால் விட்டுட்டேன். நம்ப மாட்டேங்க, அவன் சொன்னது பூராமே நடந்துச்சு. சூர்யா யாருன்னு கேட்டால் 15 வயசுக்கு முன்னாடி கிராமத்திலிருந்து மெட்ராஸ் போய் என்ன போகிறோம்னு தவிச்சுக்கிட்டு இருந்த என்னுடைய உணர்வில் பிறந்த பையன் சூர்யா. கார்த்தி யாருன்னா, கார்த்தி வெள்ளிக்கிழமை விரதம் படம் நடிக்கும்போது நான் ஃபுல் ஃப்ளெஜ் ஹீரோ ஆகிட்டேன், ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் சிவகுமார் எப்படி இருந்தாரோ அதில் பிறந்தவன். அவர் பேசவே மாட்டார், இவன் வாயை திறந்தா என்னை மாதிரி முடிக்கவே மாட்டான். 2007 அமெரிக்கா போயிருந்தோம். அங்கே போய் சிகாகோவில் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க. அப்போ நான் வழக்கமாக நிறைய பேசுவேன், ஸ்டாப் பண்ணி சொல்ல வரைக்கும் பேசிகிட்டே இருப்பேன். அப்புறம் பாவம் புது ஹீரோவாக இருக்கான்னு சொல்லிட்டு பருத்தி வீரன் ஹீரோ சார் அறிமுகமானவர் அப்படின்னு நான் கூப்பிட்டு, பரவாயில்லப்பா ஒரு 5 நிமிஷம் பேசுனா, ஒரு முறைச்சான். ஏன் 5 நிமிஷம் அப்படின்ட்டு 25 நிமிஷம் பேசுனான். இதுதான் வித்தியாசம். இவர் எப்படின்னா கொஞ்சம் அம்மா சாயல் கேரக்டர் என்ன மாதிரி, அவர் அப்பா சாயல் அம்மா மாதிரி கேரக்டர். இதுதான் சார். சார் நீங்கள் இப்போ இந்த விஷயம் பேசுகிறப்ப ஒரே ஒரு இது, ஏன்னா எங்கள் பொருளாளர் இல்லையா, அவரை பற்றி ஒரு கேள்வி, எங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்குது. சின்ன வயசில் அவரை எல்லாரும் வீட்டில் செட்டி செட்டின்னு கூப்பிடுவீங்களாமே, அப்படிங்களா? பொதுவாக கணக்கு செட்டியார்கள் கரெக்டாக இருப்பாங்கக்காக சொல்கிறாங்க, அந்த அம்மா சொல்கிறாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் ரொம்ப மோசமாக, என்னை விட மோசமான ஆள். அமெரிக்காவுக்கு போகும்போது ஏர்ஜெல் பேனை ஒரு செட்டு ஒரு 10 வாங்கி அமெரிக்காவுக்கு போகும்போது கொடுத்து அனுப்பினேன். இவன் அங்கே போனான், புறப்பட்டு போகும்போது கஷ்டப்பட்டு கடன் உடனே வாங்கி $3000 பேங்க்கில் போட்டு இதான்ப்பா கையில் பார்த்துக்கு போனேன். நேராக அங்கே போய் இறங்குன்னா இன்னும் அட்மிஷன் வரல. அதுக்குள்ளே விழுப்புரத்தை சேர்ந்த இன்னொரு ஸ்டூடெண்ட்டு, தமிழ்நாடு சேர்ந்த ஸ்டூடெண்ட்டு, சிவகுமார்னு ஒருத்தர் பெரிய ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டர், அவருடைய பையன் பிரமா டிசைன் பண்ணுவான்னு எங்கேயே கொண்டு எடுத்துகிட்டு இருக்கான். அங்கே போனால் ஒரு 3 டிசைன் கொடுத்து 3 மாதிரி போட சொன்னால் 3 செஞ்சு காட்டணும்னா அப்பாயின்ட்டானுங்க. या कालेज सर् पड़क मुनाड़े $4000 की और वे कौन उन्हें कासु वापा नाने पाकपा अब अब परवा ना कुछ अंत $3000 अब 3 वर्ष वे तंगी अम्मा वरचि अंत $3000 से पड़ी अमेरिका सुति काटना अभी विषयम ना याचुंग अंत एडजल पेन चिन्ह डबा अब अदा थैंक यू ओके सो विशाल இப்போ நெக்ஸ்ட் யாரு சீனியர் சீனியர் மோஸ்ட் இன் आवर ग्रुप நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பண்றோம்ன்றப்ப கண்டிப்பா இதுல எங்களோட பங்கும் இருக்கணும் நாங்க கண்டிப்பா வரோம்னு சொல்லிட்டு வித் open hands அவங்களே வந்து இந்த நிகழ்ச்சியில எங்களுக்கு சிறப்பிச்சு கொடுத்திருக்காங்க so with no further delay I want to welcome K. R. Vatsala ma'am and Shanthi Valiams இங்கே வந்து சிவகுமார்ங்கற ஒருத்தர் நடிகரா நீங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த முகத்தை புகைப்படம் எடுத்தவர் சாந்தியுடைய வீட்டுக்காரர் வில்லியம்ஸ் அது உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா தெரியும் ஒரு பீச்சுக்கு கூட்டிட்டு போய் அங்கட்ட நல்ல துணி கிடையாது ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து பேண்ட் ஓசில வாங்கி போட்டேன் ஷூ வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் கொடுத்தான் கேப் மட்டும் என்னோடது பனியன் மட்டும் ₹3 வாங்கி போய் பீச்சில் வந்து 3 ரோல் கோடக்கு வாங்கி கொடுத்து 3 ரோல்லையும் எடுத்துற और अरे मण नेर मत एक्सपोज पड़ी रायपटार वे कंपोज पड़ी प्रिंट पटार अंत पड़ते कृष्णन पंजु पार्तुट्टु पराशक्ति गणेशमा इरुक्कांडा अब और वार्ता सोल्ली अप्पा कृष्णन सार सोल्रारु गणेश वंदु पराशक्ति आरंबिक्कुम पोदु इव्वलु ग्लैमरा इल्ल अप्पडिनु ओरु वार्त्तै सोल्ली एविएम उयर्ंद मनिधन नडिक्क आरंबिच्चेन काक्कुम कल्लम पोदु अरिमुगमागि 25 वर्षम कழிச்சு एविएम ल அந்த லைப்ரரியில எடுத்து கொடுத்தாங்க இன்னும் 20 ஆண்டுகளுக்கு இது போல யாரும் படம் எடுக்க மாட்டாங்க பத்ரமா வச்சுக்க சொன்னாங்க அந்த புகைப்படத்தை எடுத்த வில்லியம்ஸ் உடைய துணைவியார் சாந்தி ரொம்ப நன்றி சார் அம்மா நீங்க சொல்லுங்க நீங்கலாம் வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஆக்டர்ஸ் ரெண்டு பேருமே உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு பியூட்டிஃபுல் மெமரி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்க விரும்பறேன் இங்க இருக்க நாசர் சார் அவர் கூட நான் முதல்ல மறுபடியும் ரீ என்ட்ரி ஆகும்போது और वाइफा नड़चर जोड़ी पड़म अदक पल पड़ नड़े सिनिमाला कंटिन्यू पड़ मुड़े चिन्ह तेल पेट मुड़े कणवर वो कड़सी काल कट्टंगल्ला रोम्ब मुडियाम शुगर वो डायबिटिक किट्टत्तट्ट 590 அப்படி இருந்த சூழ்நிலையில அவரால ஒண்ணுமே பண்ண முடியல நான் நடிச்சு தான் ஆகணும்ங்கற ஒரு நிர்பந்தத்துல தான் 1997ல நான் மறுபடியும் நடிக்க வந்தேன் ஏனா என்னோட கணவர் வந்து இறந்தப்போ அவர் கிட்டத்தட்ட ஒரு 150 200 படத்துக்கு கிட்ட மலையாளம் பண்ணிருப்பாரு ரோஹிணிக்குமா தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்குமே தெரியும் ஆனா வந்து யாருமே வரல அவர் இறந்தப்போ யாருமே வரல ஆனா சின்ன திரையில இருந்தவங்களும் பெரிய திரையில இருந்தவங்களும் மட்டும் தான் வந்து எனக்கு ஆறுதல் கொடுத்து அந்த டைம்ல என் கையில காசு கூட கிடையாது அந்த டைம்ல எல்லாரும் வந்து எனக்கு உதவி பண்ணி என் பக்கத்துல இருந்து யாரெல்லாம் எனக்கு 5000 கொடுத்தாங்க 2000 கொடுத்தாங்கன்னு கூட எனக்கு தெரியாது என்னோட கணவர் அவ்வளோ பேரும் புகழோட வாழ்ந்த ஒரு மனுஷன் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு நான் அவர் என்னால முடிஞ்ச அளவுக்கு என் கணவர் வந்து இறந்துட்டாலும் யாராவது அவரை பார்க்கணும்னு சொன்னா கண்டிப்பா போய் அவர் சமாதியில போய் அவரை பார்க்கணும்ங்கிறதுக்காகவே மந்தவளியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என்னுடைய கணவருக்கு நான் சமாதி கட்டி வருஷம் வருஷம் அவருக்கு என்னெல்லாம் நாள் வருதோ அந்த நாள்ல அவரை போய் பார்த்து அவர் அங்கே உட்கார்ந்து அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன் இதுதான் என்னால ஒரு மனைவியால அவருக்கு செய்ய முடியறது நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு இந்த பேசிறதுக்கு இவ்வளவு நேரம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் God bless you